ஐயா, இப்ப நீங்க முத்தாரம்மன் சாமி ஆடுறதா பேட்டியில சொல்றீங்க, ஆமா. ஆனா இங்க கௌமாரி அம்மன் வச்சிருக்கீங்க, அப்போ இந்த அம்மன் யாரு? கௌமாரி அம்மன் அப்படின்னு சொன்னா, நாம வந்து சின்ன வயசுல இருந்தே பரம்பரை பரம்பரையா ஆடுறது முத்தாரம்மன். முத்தாரம்மனுங்கிறது 8 காளி, அதாவது சப்த கன்னி 7 பேரும் நமக்குள்ள அடக்கம். அப்போ அந்த சப்த கன்னி 7 பேரும் சேர்ந்தது தான் முத்தாரம்மன், அதாவது 8 காளி. அதாவது இந்த ஒவ்வொருத்தங்க உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி பிளம்பு தான் அம்மன், அதாவது முருகர் உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி கௌமாரி, அதாவது மூணாவது அம்சம். சப்த கன்னி 7 பேர்த்துல மூணாவது அம்சம். இந்த கோவில் வந்து எனக்கு வந்து ஒரு காட்சி, எனக்கு எல்லாமே கனவுல காட்சி கொடுக்கும்போது, அப்போ என் பெயர் பெருமாள், அவ பேர் கௌமாரிப்பா, நீ அவகிட்ட போய் என்ன கேட்டாலும் உனக்கு தருவா, அதாவது என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்கும்போது கௌமாரி அம்மன் சிலை ஆர்டர் கொடுத்தேன். சிலை ஆர்டர் கொடுக்கும்போது பெருமாள் சிலை எதுவும் ஒரே அளவில் தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனால் பெருமாள் சிலை ஒரு அடி மேலே தான் வந்தது. ஆனால் அதை விட இது வெயிட் ஜாஸ்தி தான் இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்தது. இந்த கௌமாரி அம்மன் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் காட்சி கொடுத்தது தான். இந்த கௌமாரி அம்மன் எங்கே இருக்குன்னு விசாரிக்கும் போது தான், அது வீரபாண்டி அப்படிங்கிற தேனி மாவட்டத்தில், இன்னும் நான் போகலை, அது ஒரு தடவை போகணும். ஏன்னா உலகத்தில் யாருக்கு குலதெய்வ தோஷம், குலதெய்வம் தெரியலை, எனக்கு குலதெய்வம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியலை, எனக்கு என் தாத்தா வழி தெரியல, பாட்டி வழி தெரியல, எனக்கு விட்டு போச்சு அப்படின்னு இருக்கிறவங்கள வருஷத்துக்கு ஒரு தடவையாவது என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லிச்சு. அப்போ நானே இன்னும் போகலை, அந்த கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கோவில் எதனால் நிறுவப்பட்டுச்சுன்னா, கௌமாரி அம்மன் அப்படின்னு பாண்டிய மன்னர்கள், அதாவது 14ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. அந்த தலப்புராணம் அப்படி சொல்லுது, 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கௌமாரி அம்மன் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டியிருக்கு. அப்போ பாண்டிய மன்னர்கள், வீரபாண்டிய மன்னனுக்கு வந்து ஒரு நேரம் கண் பார்வை போயிடுது. அந்த கண் பார்வையை மீண்டும் பார்வையை வந்து கொடுத்ததுனால அந்த அம்பாளுக்கு அங்கே வந்து கோயில் கட்டி வடிவமைச்சு அங்கே பூஜை புனஸ்காரம் நடக்குதுன்னு அந்த தலப்புராணம் சொல்லுது. ஒரு பாண்டிய மன்னர் காலத்தில் மன்னர், அப்போ ஒரு மன்னன் வந்து உருவாக்கிய கோயில் பல 1000 வருடங்களாக இருக்குது அப்படின்னா, ஒரு முருகன் உடம்புல வந்து வெளியில் வந்த சக்தி, முருகனே அறுபடைக்கும் அதிபதி, அவன் உலகத்தில் எந்த கடவுளை வணங்கினாலும் முருகனை வணங்கினா கடவுள்கள் யாவரையும் வணங்கினது. இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை உயிர்களையும் மையப்படுத்தி உருவாக்கியவன் முருகன். அப்போ அப்பேற்பட்ட முருகன் உடம்புலேருந்து வெளியில் வந்த சக்திங்கிறது எல்லையற்றது. அப்போ அப்பேற்பட்ட தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 3 வருஷமாக வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 10,000த்துக்கு கம்மி இல்லாமல் பூ வாங்கிக்கிட்டே இருக்கு, அது வேண்டி விரும்பி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பலித்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒருத்தங்களுக்கு அதான் சொன்னேன், எந்த ஒரு கோளாறாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய சக்தி அங்கே இருக்குங்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய அருவியே இருக்குது. அப்போது அப்பேற்பட்ட தெய்வம் எனக்கு காட்சி கொடுத்துருக்கு அப்படின்னா, என் பூர்வ ஜென்மத்தை எனக்கு ஏதோ ஒரு வழியில் உணர்த்திக்கிட்டே இருக்குது, அதை நோக்கி என் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்னை அழைச்சிக்கிட்டு போகிறாங்களே தவிர நான் அப்படிங்கிற சொல்லுக்கு நான் கிடையாது. இன்னும் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், என் நாவிலிருந்து உதிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அந்த சொல்லுக்கும் நான் அதிபதி இல்லை. ஏன்னா என்னுடைய வார்த்தைகள் என் அணுக்களுக்கு சொந்தம், என் உயிர்களுக்கு சொந்தம், இந்த உடலுக்கு சொந்தம், இந்த உயிருக்கு சொந்தம். ஏன்னா நான் என்ற சொல்லுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, இவைகளை ஆளும் சக்தி இது அப்படிங்கும்போது பெருமை. இது வச்சதுலேருந்து இந்த அளவுக்கு பவர். ஒரு கண் அப்படிங்கிறது ஒரு மன்னனுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனக்கு இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த அறிவுங்கிற, நான் படிப்பில் பெருசாக ஜொலிக்கல, படிப்பறிவு கம்மி இருந்தாலும், இந்த அறிவுங்கிற கண்ணை திறந்து இந்த அளவுக்கு பேச வச்சிருக்குன்னா அவங்க வழி நடத்துகிறாங்க, அவங்க இயக்குறாங்க, நான் இயங்குறேன், வழி நடத்துகிறாங்க, நடக்கிறேன், செல்லும் வழி எவ்வளியோ அவ்வளோ தூரம் நானும் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். நிகழ்த்தின செயல்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அதாவது மூளையில் ரத்த கசிவு, மூளையில் ரத்த கசிவுன்னு திருவொற்றியூரில் இருக்காங்க, நீங்கள் சொன்ன உடனே போய் பார்க்கலாம். மூளையில் ரத்த கசிவு, டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவனும் காப்பாற்ற முடியாது, கோமா பேஷண்ட். அப்போ அவங்களுக்கு போய் தேங்காய் சுற்றி போட்டு உடச்சிட்டு இந்த சாமியை கும்பிட்டு, இன்றைக்கும் அவங்க ரெகுலர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை, இப்படி இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கு போனாலும் நான் இதை தீத்தேன் அதை தீத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, உன் பூர்வீகமான குலதெய்வத்துக்கு போ, அது வழிகாட்ட என் அன்னை வருவாள்னு சொல்லுவேன். ஏன்னா உன் பூர்வீகம்தான் உனக்கு உன்னை காக்கும், அதுக்கு வழிகாட்ட என் அன்னை உனக்கு பாதை வைப்போம். அதுதான், அதாவது தன் குலம் தேடி போ, உன் குலம் வளரும், அதுக்கு வழிகாட்ட என்னென்ன வழிகாட்டவில்லை தவிர, அந்த வழிகாட்டினவங்களை மறக்கக்கூடாது இல்லையா. என்னென்று கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகருக்கு, அதாவது செஞ்ச நன்றி கடனை மறக்கக்கூடாதுங்கிறக்காக வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இவ்வளோ போய் பார்க்கலாம் இல்லையா. ஏன்னா எந்த மடியிலையும் உயர்ந்தது தாய்மடி,
அதுவும் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் வளர்த்த தாய் மீது பாசம் இருக்கணும். அவள் என் பெற்ற அன்னை, இவள் என்னை வளர்க்கும் அன்னை, இதில் எனக்கு பாகுபாடு இல்லை.